ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் சுடு சுடு தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுடு சுடு கடாயில் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டோன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாக விட்டுடணும். எண்ணெய் சூடாகணும். இதில் கடுகு, கடலப்பருப்பு உளுந்து போட்டுக்கிட்டு, இதில் கருவேப்பில்லை, ரெட் சில்லி போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா சூடாயிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் ப்ரௌனாக ஆக விட்டுடணும். கொஞ்சம் ப்ரௌனாக ஆகினோடனே நாங்கள் வந்து முதல்ல இது பண்ணும்போது ஸ்டோவ் சிம் பண்ணிடணும் கைஸ், இல்லைன்னா நல்லா இதாகிடும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, கொஞ்சம் போதும். இது பாருங்கள், ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இது இதில் வந்து ஹாஃப் லிட்டர் கர்ட்ஸ் எடுத்துக்கிறோம் நாங்கள். நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு தான் போட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து 1.5 கிளாஸ் சாப்பாடு செஞ்சோம் சுடு சுடு, அது போட்டுட்டு கலந்துடணும். முதல்ல வந்து இது நல்லா கலந்து விட்டுட்ட அப்புறமா தான் அந்த சுடு சுடு சாப்பாடு போடணும். ஏன்னா சால்ட் போட்டோம்ல அதுக்கு கைஸ். இப்போ வந்து இந்த சாப்பாடு வந்து நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. 1.5 கிளாஸ் சாப்பாடு கைஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் லைக்கோ பண்ண மறங்காது. கைஸ், இதில் கொத்தமல்லியோ பச்சை மிளகா லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். சுடு சுடு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஊருக்காவோ அப்பளம் வச்சு நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம். பாய்.